அன்பிற்கும் பண்பிற்கும் உரிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்று 73வது சுதந்திர நாளை முன்னிட்டு அனைத்து தலைவர்களும் நமக்காக அரும்பாடும் பட்டு உயிரையும் உடலையும் தியாகம் செய்து இன்னல் பட்டு அவதைப்பட்டு ஜெயிலில் சென்று செக்கிழுத்து பல அவதைகளை பட்டு இந்த சுதந்திரத்தை பெற்றுத்தந்தனர். இந்த தருணத்தில் அனைத்து தலைவர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் நாம் ஒன்றுமையோடு சேர்ந்து இந்த சுதந்திர தினாவை கொண்டாடுவதில் பெருமை கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்திய திருநாட்டில் ஜாதிகளும் மதங்களும் எப்போதும் ஒரு அதிகமாகவே தலை தூக்கி ஆடுகின்றது. அதை முடிந்தளவில் நம்மால் கட்டுப்படுத்தி ஒரே ஜாதி ஒரே மதம் நாம் அனைவரும் இந்தியர் என்ற அடிப்படையில் இந்த கோட்பாட்டில் செயல்பட்டால் கண்டிப்பாக இந்தியா வல்லரசாகும். இந்த ஜாதியும் மதத்தையும் அப்பாற்பட்டு நாம் அனைவரும் மனிதர்கள் என்ற ஒரு கோட்பாட்டில் செயல்பட்டால் மிகவும் நன்றாக இருக்கும். ஸோ இதை ஏன் நமது மக்கள் உணர மாட்டேங்கிறார்கள் என்று ரொம்ப வருத்தமாக உள்ளது. இந்நாளில் சொல்லிக்கொள்ள மிகவும் வருத்தப்படுகிறோம். நமது தமிழ் மக்கள் அதிகார இயக்கம் கண்டிப்பாக ஜாதியும் மதத்தையும் எந்த ஒரு காலகட்டத்தில் பேசாமல் இருந்தாலே போதும், ஜாதி மதத்தை பற்றி பேசினால் அது தலை தூக்கும் என்ற ஒரு காரணத்தினால் ஜாதியும் மதத்தையும் பேசக்கூடாது என்ற ஒரு கோட்பாட்டில் கொள்கையில் உள்ளது. ஸோ ஆகவே தருணத்தில் ஜாதியும் மதியும் பேசாமல் நாம் அனைவரும் இந்தியன் என்ற ஒரு உணர்வோடு நாம் இங்கு செயல்பட்டால் கண்டிப்பாக இந்தியா வல்லரசாகும் என்ற ஐயம் துளி கூட இருக்காது. ஸோ அதே போல் இந்த சுதந்திரத்தை பாடுபட்டு வாங்கி தந்த தலைவர்களை இத்தருணத்தில் நாம் நினைத்து பார்த்து உடலையும் உயிரையும் தியாகம் செய்து மிகவும் அரும்பாடுபட்டு தந்த சுதந்திரம். ஸோ அதனால் இச்சுதந்திரத்தை அருமையுடன் பாதுகாத்து உணர்வோடு செயல்பட்டால் கண்டிப்பாக அருமையாக இருக்கும் என்று தருணத்தில் சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தமிழ் மக்கள் அதிகார இயக்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க இந்தியா. அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து தமிழ் மக்கள் உறுப்பினர்களுக்கும் அனைத்து தமிழர்கள் சார்ந்த அனைவருக்கும் மலர்நீர் நேயர்களுக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.